ஓகே நம்ம அடுத்தது பார்க்க போகிற தீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் எம் கிராஸ் அதாவது இந்த டினோஷன் ஏதாவது இந்த இருக்கலாம் இது எதாவது டினோட் பண்ணது அப்படின்னா ஆ ரைட் இருக்கலாம் எம் எம் ஓவர் எம் கிராஸ் அண்ட் ஓ அதாவது மே செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் செட் ஆஃப் ஆல் எம் கிராஸ் அண்ட் மேட்ரிசஸ் ஓவர் த ஃபீல்ட் எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம் இந்த இந்த டொனேஷன் ஓகேவா அண்ட் ஆஃப் எம் எம் கிராஸ் அண்ட் மேட்ரிஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப் இஸ் வெக்ட்ரு ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் என் இப்போ எம்என் ஓவர் ஃபீல்டு ஓவர் எஃப் அண்டர் மேட்ரிக்ஸ் அடிஷன் அண்ட் ஸ்கேல் ஆல் அதாவது செட் ஆஃப் ஆல் எம் கிராஸ் அண்ட் மேட்ரிசஸ் செட் ஆஃப் ஆல் எம் கிராஸ் அண்ட் வந்து வெக்ட்ரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லணும் அண்ட் ஆல்சோ வெக்ட்ரு ஸ்பேஸ்னால் பட் அதுக்கு ஒரு பேசிஸ் இருக்கணும் ஸோ பேசிஸ்னா டைமென்ஷன் இருக்கணும் அந்த டைமென்ஷன் வந்து எம் அப்படின்னு சொல்லணும் ஸோ இதுதான் வந்து தீரம் தீரத்தோட ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா லெட்டு அப்போது நல்லா ஞாபகம் செய்வோம் வெக்ட்ரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு குரூப் வித் அடிஷன் ஓகே அபீரியன் குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ரேஷன் அடிஷன் அது சொல்லணும் அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அந்த நாலு ஆக்ஸியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இப்போ என் கையில் செட் ஆஃப் ஆல் எம் கிராஸ் அண்ட் மேட்ரிக்ஸஸ் இருக்குது அதுலேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன் க்ளோஸ் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா அர்த்தம் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை கூட்டும் போது கிடைக்கிறது திருப்பி எம் கிராஸ் அண்ட் மேட்ரிசஸ்ஸஸ்ஸஸ்ஸஸாக இருக்கணும் ஓகேவா அது ஆப்வியஸி ட்ரூ தான் ரெண்டு எம் கிராஸ் அண்ட் மேட்ரிஸ் எடுத்து கூட்டினா திருப்பி எம் கிராஸ் அண்ட் மேட்ரிக்ஸஸ் தான் வரும் ஸோ அதனால் க்ளோஸ்ட் வரும் க்ளோஸ்ட்டு வந்து அசோசியேட்டிவ் வரும் அண்ட் கம்முட்டேட்டிவ் லா வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அதாவது ஏ ப்ளஸ் பி ரெண்டு மேட்ரிக்ஸு ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு மேட்ரிக்ஸை கூட்டினாலும் அல்லது பி அண்ட் ஏ அதை மாற்றி கூட்டினாலும் சேம் ஆன்சர் தான் வரும் ஸோ கம்படேட்டிவ் லெவலில் சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஓகேவா அப்போது அசோசியேட்டிவ் கம்படேட்டிவ் க்ளோஸ் இந்த மூணும் வந்துட்டு மிச்சம் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டியும் அண்ட் அதுக்கப்புறமா ஐடென்டிட்டியும் மிச்சன் இருக்குது இன்வர்ஸும் இருக்குது ஓகேவா சோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஜீரோ ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்குதுல்ல எம் கிராஸ் அண்ட் மேட்ரிக்ஸில் எல்லாம் இப்போ எம் கிராஸ் அண்ட் மேட்ரிக்ஸில் எம் ரோஸ் அண்ட் எம் காலம்ஸ் இருக்குல்ல அத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸும் ஜீரோவாக இருக்கும்ல ஸோ அப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அந்த மேட்ரிக்ஸ் தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு அண்டு மைனஸ் ஏஜே இஸ் த இன்வர்வர்ஸ் ஆஃப் ஏஐஜ் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது எம் கிராஸ் அண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் உள்ளே உள்ள எலமெண்ட்ஸ் இருக்கும்ல அந்த எலமெண்ட்ஸுக்கு ஃபுல்லாக மைனஸ் போட்டினா அதுதான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுறது அப்படி தான் மைனஸ் மைனஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மைனஸ் போட்டிங்கன்னா அது ஆட்டோமெட்டிக்காக என்ன ஆகிரும் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆகிரும் பிகாஸ் அந்த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸையும் மேட்ரிக்ஸையும் கூட்டும்போது எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரணும் ஸோ அதுதான் விஷயம் ஓகேவா ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுது ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிடுது அதனால் த செட் ஆஃப் ஆல் எம்க்ராஸ் அண்ட் மேட்ரிக்ஸஸ் ஓவர் ஃபீல்டு எஃப் இஸ் அபேலின் குரூப் அண்டர் அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஓகே த வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்சியம்ஸ் ஆர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஈஸி ஆக்சுவலி பார்த்து நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த நாலு ஆக்சியம்ஸ் தான் இந்த நாலு ஆக்சியம்ஸ் தான் வந்து ரிமைனிங் ஆக்சியம்ஸ் ஃபார் வெக்டர் ஸ்பேஸு அப்போ ஆல்ஃபா இன்ட் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ ப்ளஸ் ஆல்ஃபா பி ஆல்ஃபா ப்ளஸ் பி டை இன்டு ஏ இவள் ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பி ஏ இது எல்லாமே வரும் என் மேட்ரிக்ஸுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகேவா ஸோ அதனால் ஹென்ஸ் செட் ஆஃப் ஆல் எம்கிராஸ் மேட்ரிஸஸ் ஓவர் ஃபீல்டு ஃபிஸ்ஸு வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் பட் இதோட முடிஞ்சது அப்படின்னா முடியலை பிகாஸ் அதோட டைமென்ஷன் எம்என் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான் அடுத்த இது ஓகே

இன் ஐ ஜே திலமன் ஐ ஜே திலமன் பிளேஸ் அண்ட் த ஜீரோ இன் த அதர் பிளேஸ் அப்படின்னா என்ன அர்த்தன்னா நீ ஒரு ஐ இஐஜே அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன் இ ஒன் ஒன் இ ஒன் டூ இ ஒன் த்ரீ இ ஒன் ஃபோர் அப்படி ஓகேவா அதில் என்னென்ன அர்த்தனா இப்போ இ ஒன் ஒன்னால் ஒன் ஒன்று இருக்கா அந்த ஒன் ஒன் ஒன்னில் மட்டும் ஒன் இருக்கணும் மற்ற எல்லாத்துலேயும் ஜீரோ இருக்கணும் இப்போ டூ டூனா செகண்ட் ரோ செகண்ட் காலமில் மட்டும் ஒன் இருக்கணும் மற்ற பிளேஸெல்லாம் ஜீரோ இருக்கணும் ஸோ இப்படி என்னால் எம் இன்டு என் மேட்ரிசஸ் ஆஃப் தி ஃபான் இப்படி என்னால் எம்என் நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் என்னால் எழுத முடியும் இப்போ ஃபைவ் கிராஸ் த்ரீனா ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் அப்போ பதினஞ்சு மேட்ரிக்ஸ் என்னால் இந்த மாதிரி எழுத முடியும் டூ கிராஸ் டூனா டூ இன்ட்டு டூ ஃபோர் மேட்ரிக்ஸ் என்னால் இப்படி எழுத முடியும் இப்போ தான் அதுக்கு டூ கிராஸ் டூக்கு மட்டும் நான் எழுதி கட்டுறேன் இப்போ டூ கிராஸ்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இ ஒன் ஒன் புரியா ஸோ இ ஒன் ஒன்னா ஃபஸ்ட்டு ரோவில் மட்டும் ஒன்று மற்றதில் ஜீரோ ஓகேவா சிமிலர்லி இ ஒன் டூ இ ஒன் டூக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஸீரோ சீரோன்னு வரும் இ ஒன் த்ரீக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ அண்ட் இ ஒன் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 ஒன்று அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ அப்போ டூ கிராஸ் நாலு மேட்ரிக்ஸ் வருது அப்போ எம் க்ராஸ் என்ன எம்என் மேட்ரிக்ஸஸ் வரும் அப்போ எனக்கு எம்என் மேட்ரிக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்கிறோம் அண்டு ஆல்சோ எனி மேட்ரிக்ஸ் ஏ கேன் பி ரிட்டன் அஸ் தி ஃபார்ம் சமேஷன் ஆஃப் ஏஐஜே இஜே வேர் ஏஐஜே பிலாங்ஸ் டு எஃப் அப்போ எந்த மேட்ரிக்ஸையும் என்னால் இதனோட லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும் எம்என் மேட்ரிசஸ் அதாவது எந்த மேட்ரிக்ஸையும் என்னால் லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும் வேர் ஏஐஜே பிலாங்ஸ் டு எஃப் அண்ட் ஹென்ஸ் ஏ இஸ் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் மேட் மேட்ரிசஸ் இ இஐஜே and further these MN matrices EIJs are linearly independent இண்டிபெண்ட் linear நான் matrix எந்த மேட்ரிஸையும் நம்ம எழுதுன அந்த இஐஜே வச்சு லீனியர் காம்பினேஷன் எழுத முடியும் மோர்ஓவர் அந்த இஐஜேங்கிறது லீன் linearly independent செட்டு தான் செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அது லீனி இன்டிபெண்ட்ஸ் செட்டு தான் ஸோ லீனியர் காம்பினேஷன் சொல்லியாச்சு லீனிலி இன்டிபெண்டன்ஸ் சொல்லியாச்சு ஸோ அதனால் இஜே இஸ் பேசிஸ் பேசிஸ் வித்து எம் கிராஸ் அண்ட் மேட்ரிஸ் அப்போ அதோட டைமென்ஷன் எம்என் ஏன்னா அது எம்என் எலமெண்ட்ஸ் தான் இருக்கு ஸோ எம்என் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எந்த மேட்ரிக்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே எழுதுனது பார்த்தீங்கன்னா டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் டூ கிராஸு டூ மேட்ரிக்ஸ் ஓகேவா இப்போ ஏதாவது ஒரு டூ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸ் எடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒன் ஃபைவ் டூ செவனு நானும் ரேண்டமாக எழுதுகிறேன் இந்த மேட்ரிக்ஸை இரோடய லீனியர் காம்பினேஷன் எழுத முடியுமானா எழுத முடியும் இங்கே வந்து ஒன்று ப்ளஸ்ஸு இங்கே வந்து உங்களுக்கு வந்து டூ ப்ளஸ்ஸு இங்கே வந்து ஃபைவ் இன்டூ இந்த இது இதுக்கு நடுவில் ப்ளஸ்ஸு செவன் ஓகேவா ஸோ இது ஒன்று கூட மல்டி ஒன்று உள்ள கூட கூட பண்ணணும் டூ உள்ள கூட மல்டிப்ளை பண்ணணும் ஃபைவ் உள்ள கூட மல்டிப்ளை பண்ணணும் செவன் உள்ள கூட மல்டிப்ளை பண்ணணும் அத்தனை கூட்டம்னா கண்டிப்பாக இது வந்துடும் ஸோ அதான் லீனியர் காம்பினேஷன் இப்போ ஃபீல்டு வந்து ஒன் டூ ஃபைவ் செவனுங்கிற எலமெண்ட் எடுத்து இந்த செட்டை வச்சு லீனியர் காம்பினேஷனாக எழுதி இந்த மேட்ரிக்ஸை கொண்டு வந்துட்டேன் இப்படி என்னால் எந்த மேட்ரிக்ஸையும் என்னால் எழுத முடியும் ஸோ இதனால் இந்த டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்க்கு இதுதான் வந்து லீனியர்லி இண்டிபென்டென்ட் செட்டு வித் பேசிஸ் ஓகேவா ஸோ அந்த மாதிரி எம் கிராஸ் இன் மேட்ரிக்ஸ்க்கு எம்என் எலமென்ட்ஸ் இருக்கும் ஸோ அதுவும் வந்து லீனியர் காம்பினேஷன் எழுத முடியும் தட் இஸ் லீனியர்லி இண்டிபென்டென்ட் செட்டு அதனால அது பேசிஸ் ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்பரை நான் ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன அடுத்த தீரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அடுத்த தீரம் என்ன பார்த்தீங்கன்னா லெட் வி அண்ட் டபிள்யூ பி த ஃபைனி டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் டைமென்ஷன் ஆஃப் வி ஈக்குவல் டு எம் டைமென்ஷன் ஆஃப் டப்ளியூ ஈகுவல் டு என் தென் எல்லா விகாம டபிள்யூ இஸ் வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் எம்என் ஓவர் எஃப் ஓகே ஸோ இதுலேயும் எல்லா அதாவது வி டபுள்யூ அப்படிங்கிற ரெண்டு ஃபைனல் டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது அண்ட் டைமென்ஷன் ஆஃப் வி வந்து எம்மு கொடுத்துருக்காங்க டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லா வி கமன் டப்ளியூங்கிறது செட் ஆஃப் ஆல் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் வி டு டபுள்யூ அதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் இப்போது நான் க்ளாஸ் இது சாரி இப்போ ஒரு தீராக நான் ஏற்கனவே செகண்ட் வீட்டில் நடத்தாதீரோ நடத்துறதுன்னு பார்த்தீங்களா அதில் வந்து எல்லா விகாம டப்ளியூனா என்னன்னு சொல்லியிருப்பேன் ஓ ஓகேவா ஸோ எல்லா வீக்கமாக டப்ளியூங்கிறது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் செட் ஆஃப் ஆ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் வி டு டபுள்யூஇஈஇஇஸு வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஓவர் எஃப் அப்படின்னு நான் சொல்லணும் ஃபஸ்ட் வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லணும் அது அங்கே சொன்ன மாதிரி தான் அதோட டைமென்ஷன் எம்என் அப்படின்னு சொல்லணும் ஸோ நான் ஆல்ரெடி எல்லா எல்லாம் இந்த டப்ளியூக்ல பை தீரம் தேர்ட்டின் படி எல்லா பீக்காம டபுள்யூஇஸை வெக்டர் ஸ்பேஸ் நான் சொல்லிட்டேன் அதுதான் நான் 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 விட்டு போன தீரம் நான் யூனிட் டூவில் விட்டு போன தீரத்தை நடத்துனது காரணம் இதுதான் எல்லா பிகாமன் டபுள்யூ வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லி அங்கே ப்ரூஃப் பண்ணியிருப்பேன் ஸோ எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அங்கே நான் ப்ரூஃப் பண்ண அந்த விஷயத்தை இங்கே எடுத்து எழுதணும் வெக்டர் ஸ்பேஸ்னு ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதோட டைமென்ஷன் எம்என் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணணும் ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி எல்லா பிகமன் வெக்டர் ஸ்பேஸுன்னு நான் ப்ரூஃப் பண்ண காரணத்தினால இது அப்படியே விட்டுட்டு ஓகேவா இதை அப்படி விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்து நான் எம்என் அப்படிங்கிற டைமென்ஷன் எம்என் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வரப்போகிறேன் ஓகே நான் ஒரு நோட் ஒன்று எழுதியிருப்பேன் இதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நோட் அந்த நோட் என்னங்கிறது இங்கே எழுதிட்டானே டூ ஃபைனட் டைமெஷியல் வெக்டர் ஸ்பேஸ் ஆர் ஐசோமார்ஃபிக் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தே ஹேவ் சேம் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ பை ரிசல்ட்டு டூ ஃபைனட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் இருக்குல்ல ஸோ டூ ஃபைனை நல்லா கவனிக்கணும் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ரெண்டு ஃபைனட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் வந்து ஐசோமார்ஃபிக்காக இருக்கும் எப்போ தே ஹேவ் த சேம் டைமென்ஷன் தே ஹேவ் த சேம் டைமென்ஷன் இப்போ என் கையில் எல்லாம் வீக்காமல் டபிள்யூ அப்படிங்கிறது வெக்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு வெக்ட்ரு ஸ்பேஸ் என் கையில் இருக்குது அண்ட் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு தியரத்தில் என்ன ப்ரூவ் பண்ணேன் செட் ஆஃப் ஆல் எம்குராசன் மேட்ரிக்ஸஸ் ஓவர் எஃப் அது வந்து வெக்டர் ஸ்பேஸும் ப்ரூவ் பண்ணி அதனோட டைமென்ஷன் வந்து நான் எம்என் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ணி இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மேப் நான் டிஃபைன் பண்ண போகிறேன் எஃப் அப்படிங்கிற மேப் எஃப் டிஃபைன் பண்ணிருக்கேன் அப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஒரு நிமிஷம் எம் டிஃபைன் பண்ணியிருக்கேன் சரி பரவாயில்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆக மாட்டேன் சீக்கிரம் ஆ இப்போ எஃப்ரம் எல்லா வீக்கமாக டபிள்யூ அல்லது நல்லா கவனிக்கணும் எல்லா வீக்கம்ஆர் டபிள்யூ டூ செட் ஆஃப் ஆர் எம் கிராஸ் என்ன மேட்ரிக்ஸஸ் இதுக்கு ஒரு மே மேப்பை நான் டிஃபைன் பண்ணி அந்த மேப்பை நான் ஐசோ மார்க்ரிசம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நல்லா கவனிக்கணும் இதுவும் வெக்டர் ஸ்பேஸ் இதுவும் வெக்டர் ஸ்பேஸ் இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஐசோமார்ஃபிக் இமேஜ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா தே ஹாவ் த சேம் டைமென்ஷன் இது ரெண்டுக்கும் டைமென்ஷன் சேம் தான் அப்படின்னு இந்த நோட்டை யூஸ் பண்ண போறேன் ஏன்னா இந்த செட் ஆஃப் ஆல் எம்க்ராஸ் அண்ட் மேட்ரிக்ஸஸுக்கு டைமென்ஷன் எம் என் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இங்கே செட் ஆஃப் ஆல் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் வி டு டபிள்யூ இதுக்கு டைமென்ஷன் எம் என் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும் ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த நோட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் புரியும் நினைக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஐசோமார்பிக் இருக்குன்னு சொல்லிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுக்குமே சேம் டைமென்ஷன் இருக்கும்னு சொல்லி இந்த நோட்டை யூஸ் பண்ணி சொல்லி முடிச்சிடலாம் நான் ஓகே இப்போ பை தீரம் தேர்ட்டி த்ரீ அதான் எழுதிருக்கேன் செட் ஆஃப் ஆல் எம்கிராஸ் இன்ட் மேட்ரிசஸ் ஹேவ் த சேம் டைமென்ஷன் என் ஸோ வி டூ ப்ரூவ் எல்லாம் விகமாக டபிள்யூஇஸ் ஐசோ மார்பிக் டூ எம் ஆஃப் எம் க்ராஸ் என் ஓவர் எஃப் அப்படின்னு அப்ரூவ் பண்ணால் போதும் இப்போது இந்த வி இருக்குது பார்த்திங்களா இந்த வி ஹேவ் த டைமென்ஷன் எம் அண்ட் டபுள்யூ ஹேவ் த டைமென்ஷன் என் அப்படின்னு தியரத்தோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிக்ஸ் அ பேசிஸ் வி ஒன் வி டூ அப் டு எக்ஸட்ரா விஎம் ஃபார் வி எம் எலமென்ட்ஸ் இருக்கிற மாதிரி பேசிஸ் எடுத்துக்கிறேன் அண்ட் டபுள்யூக்கு என் எலமென்ட்ஸ் இருக்கிற மாதிரி பேசிஸ் எடுத்துக்கிறேன் ஓகேவா நமக்கு ஒரு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும் இந்த இந்த டாப்பிக்கே இதுதான் தான் ஏன்னா என் எனி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேன் பி ரெப்ரசன்ட் பை எ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தெரியும் ஸோ வீ நோ தட் எனி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டி பிலாங்ஸ் டு எல்ஆர் விக்ரம்ஆடபிள்யூ ஓகேவா அந்த எல்லா விகர்டபிள்யூவில லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து எந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தாலும் சரி கேன் பி ரெப்ரஸன்ட் பை த எம் க்ரஸன் மேட்ரிக்ஸ் ஓவர் எஃப் ஓகேவா ஸோ எம் அண்ட் மேட்ரிக்ஸாக என்னால் எழுத முடியும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு டெஃபினேஷனாக சொல்லியிருக்கேன் இப்போ நான் ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறேன் எனது எம் அப்படிங்கிற ஒரு மேப் எம்எம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன் எல்லா வீக்கமாக டபிள்யூலேருந்து ஆஃப் அதாவது எல்லா வீக்கம் டபுள்யூலேருந்து செட் ஆஃப் ஆர் எம்கிராஸ் அண்ட் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறேன் இப்போ தான் ஒன் டு ஒன் ஆன் டூ அண்டு ஹோமோமார்பிசம் அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இது கிளியர்லி ஒன் டு ஒன் ஆன் டூ ஏன்னா இங்கே உள்ள எல்லா லீனியர் டிரான்ஸ்பர்மேஷனுக்கும் கண்டிப்பாக ஒரு என்ன இருக்கும் கண்டிப்பாக ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும் ஏன்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறதுனால இதில் இந்த செட்டுக்குள்ளே எல்லாமே லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் கண்டிப்பாக ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்போ அந்தந்த மேட்ரிக்ஸ்க்கு அது மேப் ஆகிக்கிறோம் ஸோ க்ளியர்லி இட் இஸ் ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ பார்த்தீங்கன்னா ஏன் ஆன் டூ அப்படின்னா இங்கே உள்ள ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கும் என்னால் கண்டிப்பாக நான் எப்படி சொல்லிக்கோடல மேட்ரிக்ஸ் கொடுத்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல தெரியணும் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து மேட்ரிக்ஸும் சொல்ல தெரியும் இந்த ரெண்டு விஷயத்துக்கான ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நம்ம ஸோ அதன்படி இங்கே உள்ள ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்க்கு என்னால் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல முடியும் ஸோ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் த கோ டொமைன் ஹேஸ் அ ப்ரீ இமேஜ் இன் டொமைன் ஸோ அதனால ஆன் டூ ஸோ கிளியர்லி ஒன் டூ ஒன் ஆன் டூங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போது நான் என்ன சொல்லணும் ஹோமோ மார்க்ஸை மட்டும் சொல்லணும் ஓகேவா ஸோ லீனியர் மட்டும் சொல்லணும் ஓகேவா ஸோ எப்படி சொல்கிறது டி ஒன் டி டூ பிலாங்ஸ் டு எல்லா பிகாம டபுள்யூ ஸோ இந்த எல்லா பிகாமட்யூந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன் அப்போது பை திஸ் ஃபங்க்ஷன் எம்ஆஃப் டி ஒன் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த ஆஃப் டி டூ அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மேட்ரிக்ஸ் மேப் ஆகும் அந்த எம்ஆஃப் டி ஒனுக்கு மேட் எம்ஆஃப் டி ஒனுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் மேப்பாகவும் சொல்ல முடியல அந்த மேட்ரிக்ஸ் நான் ஏஐஜேன்னு வச்சுக்கிறேன் அண்ட் எம் ஆஃப் டி டூக்கு பிஐஜே அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகே ஸோ அப்போ மொத்தத்தில் எம்ஆஃப் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏஐஜே அப்படி தானே ஸோ இந்த ஏஐஜே அப்படிங்கிறது நல்லா கவனிக்கணும் டி டி ஒன் ஆஃப் இ ஒன் ஆக்சுவலி டி ஒன் நல்லா கவனிக்கணும் எம்ஆஃப் டி ஒன் எம் ஆஃப் டி ஒன் ஒரு மேட்ரிக்ஸுக்கு மேப் ஆகும் ரைட் இப்போ இந்த டி ஒன் இருக்குல்ல இந்த டி ஒன்ங்கிறது என்னது எங்கேருந்து எடுத்துருக்கோம் எல்லா ஃபிக் டப்ளியூ எடுத்துருக்கோம் அப்படின்னா நடக்கும் இந்த டி ஒன்கிறது லீனிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் வி டூ டப்ளியூ அப்போது இந்த வீலருந்து ஏதோ ஒன்றுக்கு மேப் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டூ திஸ் டி ஒன் அப்போ டி ஒன் ஆஃப் வி ஒன் இஸ் ஈக்வல்டு சமேஷன் அப்போ டி ஒன் ஆஃப் ஒன் எங்கே இருக்கும் டப்ளியூவில் இருக்கும் அப்படினா இந்த வி விஒன் ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆகும் அந்த எலமெண்ட் எங்கே இருக்கும் டபுள்யூவில் இருக்கும் அந்த டப்ளூ நான் எப்படி எழுதலாம்னா சம் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் டப்ளியூ ஒன் டபுள்யூ டூ ஆப்டி எக்ஸெட்ரா என் அப்படின்னு எழுதலாம் பிகாஸ் டப்ளியூவோட டைமென்ஷன் வந்து என் எம் அப்படிங்கிறதுனால அப்போ டி ஒன்னா வி ஒன் இக்கொள்கிட்ட சமேஷன் ஜேகுல் ஒன் டூ என் சமேஷன்னா இப்போ எழுதும் லீனியர் காம்பினேஷனாக ஏ ஒன் வி ஒன் ப்ளஸ் ஏ டூ வி டூ அதனால் சமேஷன் எழுதிக்கிறான் அவ்வளோதான் சமேஷன் ஜே ஜேஇல்டு ஒன் டூ என் ஏஐ டபிள்யூஜே

அண்டு அதுக்கப்புறம் இப்போ எம் ஆஃப் டி ஒன் பிளஸ் டி டூ ஈக்குவல் டு ஏஐஜே பிஐஜே ஏன்னா டி ஒன் ப்ளஸ் டி டூக்கு ஒரு மேப் ஆகும் அப்படி தானே டி ஒன் ப்ளஸ் டி டூவுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இதுக்கு படி ஒரு மேட்ரிக்ஸ் மேப் ஆகும் அந்த மேட்ரிக்ஸ்னால் ஏஐஜே பிஐஜேன்னு வச்சுக்கிறேன் ஸோ ஏஐஜேங்கிறது எம் ஆஃப் டி ஒன் பிஐஜிங்கிறது ஆஃப் டி டூ அப்போ எம் ஆஃப் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் டி ஒன் ப்ளஸ் எம்ஆஃப் டி டூ அப்படின்னு வந்துடுது அதே மாதிரி ஆஃப் ஆல்ஃபா டி ஒன் கிட்ட ஆல்ஃபா ஆஃப் டி ஒன் அப்படின்னு வந்துடுது ஸோ அதனால் ஹோமோ மார்க் விசம் அதனால் இதுக்கு இது ஐசோ மார்க் விசம் இது சிம்பிள் போட்டுன்னா ஸோ ஒன் டூ நான் டூ ஹோம் மார்க் மூணுமே சேட்டிஸ்ஃபை ஆகுது அதனால இந்த வெக்ட்ரஸ்பேஸ்க்கு இந்த வெக்ட்ரஸ்பேஸ் ஐசோ மார்க் விசம் ஸோ இதனோட டைமென்ஷன் வந்து எம்என் அப்படிங்கிறதுனால இதனோட டைமென்ஷனும் எம்என் அப்படிதான் இருக்கும் ஸோ எல்லா பிகாமும் டபிளியோக்காக டைமென்ஷன் எம்என் ஓகே ஸோ அந்த நோட்டு அந்த நோட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த தேரத்தையே நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியுது ஓகேவா ஸோ அதனால் நோட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அந்த தீரத்தின் வழியாக தெரியுது ஓகே அண்ட் ஒன் மோர் திங் இன்னொரு விஷயம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னதுன்னா யாருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நடுவில் வந்து ஒரு ஆள் வந்து சொல்லுச்சு நம்ம கிளாஸில் ஒரு ஆள் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்கள் வீடியோவை பார்த்து நோட்ஸ் எழுத முடியலை அதனால் நீங்கள் எனக்கு நோட்ஸை தந்துருங்க ஒவ்வொரு வீடியோவிலையும் எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட்டு நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம் ரொம்ப அதிகமாக ஸோ அதனால் வந்து எழுத முடியல போல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து நோட்ஸாக கொடுக்குறேன் அதை நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவே பார்க்காம நான் என்ன நடத்துகிறேன் என்ன சொல்கிறேங்கிறதையே பார்க்காம அந்த நோட்ஸை மட்டும் பார்த்து எழுதிட்டு போயிடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது இங்கே வியூஸே காரணம் ஒரு மொத்தம் அறுபது பேர் எழுபது பேர் இருக்கீங்க ஒரு வீடியோ நான் போட்டேன்னா டூ டூ த்ரீ வியூஸை தாண்ட மாட்டிங்க அப்படின்னா இன்னும் அர்த்தம் எல்லோரும் கண்டிப்பாக அதாவது அறுபது பேரில் அட்லீஸ்ட் முப்பது பேராவது பார்ப்பாங்க படிப்பாங்க எப்படி படிக்கிறாங்கன்னா அந்த நோட்ஸை மட்டும் பார்த்துட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஸோ இது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை நான் ஒவ்வொரு இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு அந்த அதுக்கு ரெஸ்பான்ஸ் இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சரி வராது ஸோ அதனால் இந்த வீடியோவிலேருந்து நான் இனிமேல் நோட்ஸ் கொடுக்க போகிறதே கிடையாது நீ வீடியோவை பார்த்து எழுது நானே சில நேரம் உங்களுக்கு நடத்துகிற அந்த தீரத்தில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து யூடியூப்பில் ரெஃபர் பண்ணுவேன் ஓகேவா ஸோ யூடியூப்பில் யாராவது இந்த மாதிரி தீவிரம் நடத்திருக்காங்கன்னா ரெஃபர் பண்ணி அவங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டிகிட்டு தான் இருப்பாங்க நான் அதை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி தான் எழுதி உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஸோ அதனால் நீ வந்து இதை பழக்கணும் நான் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கிறது தெரியும் உனக்கு கண்டிப்பாக சும்மா குருட்டோம் எழுதிட்டு போகிறது மட்டும் மேலே இல்லை நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த வீடியோவை பார்த்தே நீ எழுது இன்னையிலேருந்து அந்த நோட்ஸ்னால் நான் கொடுக்கவே மாட்டேன் அதை நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஓகேவா ஸோ அடுத்த டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ன ப்ராடக்ட்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு டாபிக் இன்ட்ரடியூஸ் ஆகுது அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ